வந்துருங்க, நடுவில் வாங்க. அம்மாக்கிட்ட மைக் கொடுக்கலாமா? கொடு. நீயே இவ்வளோ பேசுகிறன்னு அம்மா பேசுவாங்க. கொடு, வாங்கிக்கோங்கக்கா. என்ன நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணை பற்றி? எனக்கு நாலு பையன், ஆனால் நல்லா படித்தவன் என் பையன்தான், என்னை நல்லா வாழ வைப்பான்னு நினச்சிருந்தேன். நடுவில் இந்த மாதிரி ஆயிட்டான். எனக்கு எந்த துக்கம் தாங்க முடியல. ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் குழந்தையால. என் நாலு பிள்ளையில் ஒரு பிள்ளை எப்படி ஆகிட்டான்னு நல்லா படித்தேன். நல்லா பிரிட்டிஷா காலேஜில் படிக்க வச்சேன். நான் டிஃபன் கடை வச்சுருக்கேன் மெயின் ரோட்டில். கடை வச்சு தான் நான் படிச்சு நாலு குழந்தை எந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டேன். என் குழந்தைங்க எனக்கு அந்த துக்கம் தான் என்னால் அவனை பார்க்க பிடிக்கும். இப்போ இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஒரு ரெண்டு மாசமாக தான் அவன் கூட நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்ன நினைக்கிறீங்க? நான் அதெல்லாம் நினைக்கிறேன். நல்லாவும் இருப்பான். அவங்க அம்மா இப்பதான் சமாதானம் பண்ண இந்த மேடையை கூட்டி வந்திருக்கிறான். நீங்க எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருக்கீங்க. உங்களை விட இவங்க அதிக சப்போர்ட். என்ன இருந்தாலும் எல்லாரும் சொல்லலாம், அப்பா அம்மா ஏற்றுக்கலாம் கொண்டுக்கலாம். ஆனால் அந்த பெற்றவங்களுக்கு ஒரு வேதனை இருக்கதாங்க செய்யும். நம்ம வந்து என்ன தான் சொன்னாலும் சரி, இந்த மனசு ஓரத்தில் நமக்கு பின்னாடி இந்த குழந்தைக்கு கணவனும் இருக்க மாட்டான், மனைவியும் இருக்க மாட்டான், பிள்ளைங்களும் இருக்க மாட்டான். அந்த எண்ணம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வரும், பெற்றவங்களுக்கு தான் வரும். அதனால் அந்த வேதனை இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் சாதிச்சு காட்டுறான் அவங்க பொண்ணு. நன்றிப்பா, நன்றிங்க.